ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 689வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் சுவாரஸ்யமான சூப்பரான பல அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றனால எனக்கு ஒரு டவுட் சீரியஸ்க்கான கொஸ்டினை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். #EOD அப்படின்ற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்களோட கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கான இஓடி சீரியஸ் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே பதில் கொடுப்பேன். ஸோ என்னை பற்றி கேட்கணும், டெக்கை பற்றி கேட்கணும், அல்லது நம்ம சேனலை பற்றி சொல்லணும், எதுனாலும் இன்னைக்கான வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கொஸ்டினையும் நான் வாட்ச் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பதிலும் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னைக்கான அப்டேட்ஸை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டு ரியல்மியோட ரியல்மி ஜிடி நியோ 3 இந்தியா லான்ச். ஆமாம், இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் அல்லது மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஏற்கனவே அப்கமிங் மொபைல் வீடியோஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கிற அப்கமிங் மொபைல்ஸ் வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன பெஸ்ட்டான மொபைல்ஸ் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். இப்போ ரியல்மியோட ஜிடி நியோ 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் சர்டிஃபிகேஷன் ஃபினிஷ் பண்ணிருச்சான். பிஎஸ் சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் எஸ்ஐஆர்ஐஎம் சர்டிஃபிகேஷன் ஃபினிஷ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால ஏப்ரல் அல்லது மேயோட ஆரம்பத்தில் இதனோட லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்போ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதனால ஜியோலேருந்து ஐபிஎலுக்கான ஸ்பெஷல் பேக்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ இங்கே ஐபிஎல் அப்படின்னாலே டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான். ஸோ இங்கே ஹாட் ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனோட சேர்ந்து ஜியோலேருந்து ஐபிஎல் பேக்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 499 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இது 28 நாள் வேலிடிட்டியோட வருது. அதே மாதிரி 799 ரூபாய் 56 நாள் வேலிடிட்டியோடையும் 1066 ரூபாய் 84 நாட்கள் வேலிடிட்டியோடையும் வருது. 3109 ரூபாய் 365 நாட்கள் ஆஃபரோட டெய்லி 2 GB டேட்டா கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு ஹைலைட்டான ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக 3000 ரூபாய்க்கே ஒரு பிளான் இருக்குது. இதுவும் ஹாட் ஸ்டாரோட தான் வருது. ஆனால் இதில் 2.5 GB 365 நாள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெரிய பிளான் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஆஃபராக இருக்கும். ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு ஹாட் ஸ்டார் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1499 ரூபாய்க்கு 84 நாட்கள் வேலிடிட்டியோட ஒரு பிளான் கொண்டு வராங்க. டெய்லி 2 GB டேட்டாவோட இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஜியோ இல்லைப்பா, என்கிட்ட வந்து வோடஃபோன் சிம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வோடஃபோனுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 1066 ரூபா அப்படின்ற பிளான். ஸோ இந்த யூஸ் பண்ணி உங்களால் கிரிக்கெட்டை ஹாட் ஸ்டாரில் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது தவிர மற்ற சிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லான்ச் பண்ணல. லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஒன் ப்ளஸ் 10R இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸும் லீக்ஸ் வந்திருக்குங்க. இங்கே இந்த ஃபுல் ஸ்பெக்ஸை பார்த்தோன்னே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா இங்கே பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் எல்லாம் அப்படி இப்படின் மாற்றி மாற்றி லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சது தான். ஸோ ஒன் ப்ளஸ் 10R அப்படின்றது அப்படியே ரியல்மியோட ரியல்மி ஜிடி நியோ 3 அந்த மொபைலாக தான் இருக்குது. ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட இல்லைங்க. 6.7 இன்ச்க்கான 120Hz AMOLED டிஸ்பிளே, மீடியா டெக்கோட டைமென்சிட்டி 810 அப்படின்ற ப்ராசர், 5000mAh பேட்டரி, 150W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், சோனியோட 50MB IMX766 அப்படின்ற OIS சப்போர்ட்டோட இருக்கிற மாதிரி கேமரா, ஃப்ரண்ட்ல 16MP கேமரா அப்படின்ற செட்டப்போட வருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அப்படியே ரியல்மியோட ரியல்மி ஜிடி நியோ 3 தாங்க. ஸோ இந்த மொபைல் அப்படியே ஒன் ப்ளஸோட ஒன் ப்ளஸ் 10R அப்படின்ற நேம்ல லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து இப்போ ஐக்கூலேருந்து U5X அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 10-11000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட் வந்திருக்கு. ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் 6.51 இன்ச்க்கான HD+ டிஸ்பிளேயோட 13MP டுவெல் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 8MP கேமரா, 5000mAh பேட்டரி, 4x10W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு பேசிக் மொபைல் மாதிரியான ஒரு மொபைலாக தான் வருது. ப்ரைஸிங்குமே கொஞ்சம் கம்மியாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா IQOO இப்போ எல்லா மொபைலையும் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏதாவது அஃபிஷியலான அப்டேட்ஸ் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சாம்சங்கோட M33 இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்றத அப்கமிங் மொபைல்ஸில் கூட அதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ M33யோட அஃபிஷியல் லான்ச் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி முதல் வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். April 2nd சாம்சங்கோட M33 5G இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்களா. அடுத்த அப்டேட் OnePlus. ஆமாம், மறுபடியும் ஒரு OnePlusோட அப்டேட். OnePlusோட 10 Pro இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர April 5th ஃபர்ஸ்ட் சேல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருக்கும்போது இதனோட ப்ரைஸ் லீக் வந்திருக்கு. இங்கே ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இப்போ OnePlus பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரைசிங் தான். இதனோட பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும், அதனோட ஹையர் எண்ட் வேரியன்ட் 72000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்லையும் வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் வந்துருக்குங்க. ஸோ ஓரளவு பார்க்கும்போது OnePlus எப்பவும் ரெகுலராக ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து போகோ. ஆமாம், போகோலேருந்து அவங்களோட எஃப் சீரியஸ் மொபைலாக இருக்கட்டும், அது போக எம் சீரியஸ், சி சீரியஸ்,
இந்த மொபைல்ஸ்லாம் எப்போக்குள்ளே வரும் அப்படின்ற டைம் லைன் வந்திருக்கு. ஜூனுக்குள்ளே போகோட அவங்களோட இந்த மூணு சீரியஸ் மொபைலுமே லான்ச் பண்ணிடுவாங்களாம். போகோ எஃப் சீரியஸ், எம் சீரியஸ், சி சீரியஸ் இந்த மூணு சீரியஸ் மொபைலுமே ஜூனுக்குள்ளே லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மொபைல் வச்சு லான்ச் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எந்த மொபைல் எப்போ வருது அப்படின்றத. எல்லாரும் எந்த சீரியஸ் போகோட என்ன சீரியஸ் மொபைலுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் வந்து போகோட எஃப் சீரியஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். இந்த மொபைல் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இல்லை அப்படின்னாலுமே அதனோட ப்ரைஸிங் என்னவா வைப்பாங்க, எந்த அளவு கம்மியாக எட்டு வராங்கன்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன். அவ்வளோ தாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ். இன்னைக்கு அப்டேட் பிடிச்சிருந்தனா லைக்கை தட்டி விடுங்க, பிடிக்கிறனாலும் லைக்கை தட்டி விடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ரீச் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஈஓடிக்கான கொஸ்டினை கமெண்ட்ல கேட்க மறந்துடாதீங்க. இதே மாதிரியான வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன்.